ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா ரெடி பிளாக்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ராவல் டைரிஸ். ட்ராவல் டைரிஸில் இன்றைக்கி ஒரு முக்கியமான, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ நானும் வந்து எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் மகாபலிபுரம் கிட்டே இருக்கிற பூஞ்சேரி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் நிறைய சிற்பக்கலை கூடங்கள் இருக்குது. ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து கடவுள் சிலைகள்லேருந்து நம்ம விரும்பி கேட்குற மாதிரி எல்லா சிலைகளையும் வந்துட்டு நமக்காக வந்து ரொம்ப அழகாக செதுக்கி செஞ்சு தராங்க. ஸோ அதில் ரெண்டு கடைகளை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்கக்கிட்ட என்னென்னலாம் ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது, சிலைகளெல்லாம் எப்படி செய்கிறாங்க, யாருக்காக செய்கிறாங்க, அப்படி எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு நமக்காக நேரம் ஒதுக்கி அவங்க பேசி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் நாட் ஓன்லி தட், இந்த வீடியோவில் நம்ம வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ண வந்தவங்கக்கிட்ட வந்து நம்ம பேசினோம். எல்லாமே வந்து புதுசு புதுசாக பீப்புளை மீட் பண்ணதில் வந்து எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு புது விதமான அனுபவமாகவும் இருந்தது இந்த வீடியோ. ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிலை செய்கிறதோட முதல் கட்ட ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கற்களை வந்து பதப்படுத்துறது தான். இந்த குட்டை மாதிரி இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து கற்களை வந்துட்டு நல்லா ஊற வைப்பாங்க. ஸோ நம்ம கடைக்குள்ளே வந்து என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளை வரவேற்கிறது இந்த ரெண்டு டால்ஃபின்ஸ் தான். எவ்வளோ அழகான கலை வேலைப்பாடோடு பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்க இது மட்டும் கிடையாதுங்க, இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சிலைகள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட், விநாயகர், புத்தர், ஐயனார், ஆஞ்சநேயர், அம்மன் சிலைங்க, பெருமாள், சிவன், மாடர்ன் ஸ்டாச்சூஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி மாடம், விளக்கு மாடம், பூந்தொட்டி, பறவைங்க, விலங்குங்கன்ட்டு நம்ம எப்படி கேட்டாலும், எந்த மாடலில் சிலைகள் கேட்டாலும் ரொம்ப அழகாக பண்ணித்தராங்க. ஸோ நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே இந்த மண்டபம் செட்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வெரைட்டிஸும் நிறைய பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஒர்க்கிங் ஸ்பேஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போன அன்றைக்கி வந்து பவர் கட்டுங்கிறதுனால அவங்க அன்றைக்கி எதுவும் ஒர்க் பண்ணல, சும்மா தான் இருந்தாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எங்களுக்காக அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசினாங்க. ஸோ அவங்களோட ரிலாக்ஸிங் டைமில் நாங்கள் போனது பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் சைஸஸில் புத்தர் சிலைகள்லாம் வச்சு செஞ்சு வச்சுருந்தாங்க. அதில் இந்த பெரிய புத்தர் சிலைலாம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு சைனாலெலாம் அந்த டெம்பிள்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல பெரிய பெரிய புத்தர் சிலைகள் இருந்துச்சு. பிரம்மாண்டமான இந்த பெருமாள் சிலையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கண்ணை கவர்ற மாதிரி இருந்தது. ஸோ இங்கே வேலை பார்க்குற ஒரு தாத்தா கிட்ட பேசணும். சிலையில செய்வீங்களா? எவ்வளோ நாளாக இருக்கு இந்த கடை? நீங்கள் முதல்லேருந்தே இருக்கீங்களா? இங்கே எந்த சிலை ரொம்ப அதிகமாக விரும்பி போவோம்? பிள்ளை விநாயகர் சிலையா? இங்கே மட்டுமா வெளிநாட்டுக்கெலாம் போவோமா? வெளிநாட்டுக்கு போவோம். ஸோ இந்த வயசுலேயும் தாத்தா வந்து இங்கே வந்து வாட்ச்மேன் மாதிரி எல்லாத்தையும் பார்த்து ஒர்க் பண்ணுறாரா. அவருக்கு அடுத்து வந்து நம்ம யார்கிட்ட பேசணும் அப்படின்னா, இங்கே சிலை வாங்க வந்து இந்த ஃபேமிலி கிட்ட தான் பேசணும். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு சிவன் நந்தி சிலை வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க. சொல்லுங்கள், என்ன சிலை வாங்கி? சிவனுங்களா? வீட்டில் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு. எங்கேருந்து நான் வரீங்க? அன்னாரப்பேட்டை. நீங்கள் அந்த சிலை பார்க்கலாங்களா? ஸோ இவங்க ஃபேமிலியை மீட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து எங்கள் கூட நல்லா இன்டராக்ட் பண்ணாங்க. அவங்க வாங்கினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு சிவன் சிலையும் அதுக்கு வந்து ஒரு நந்தியும் வந்து வாங்கியிருந்தாங்க. அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் அவங்களையும் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பண்ணியாச்சு. இல்லை, உங்கள் பேர் என்னண்ணா? சுந்தர். சரி, நான் அந்த கடை எத்தனை நாளாக இருக்குண்ணா? கடை வந்து 30 வருஷமாக இருக்கு இந்த இடத்துல. ஓகே. எங்கள் சிலைன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஓனர் வந்து காலேஜ் முடிச்சிருக்காரு.
காலேஜ் டிப்ளமா முடிச்சுட்டு காலேஜ் போய் அது வந்து 4 வருஷம் ட்ரைனிங், 4 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு கவர்மெண்ட்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கி அந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குல்ல அதோட ஒரு ஓனர் வந்து பச்சை கட்டுற வச்சு நடத்துறது. நாங்கள்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 15 வயசுலேருந்து நாங்கள் அந்த வந்து எங்கள் நான் 8வது தான் படிச்சிருக்கேன். ஆனால் எங்களை வந்து 12 அதான் 8வது படித்து முடிச்ச உடனே நான் இந்த வேலையில் வந்து ஒரு 25 வருஷம் ஆகுது. எனக்கு கொஞ்சம் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் படித்து முடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓனருக்கு. அதான் அந்த கல்லுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பக்கத்துலேருந்து வருது, அது வந்து சங்கராபுரம் ஒரு ஊர், அது உள்ள கிராமத்தில் உள்ளது அந்த மலை, அந்த சிலைக்குன்னு பதமான கல் இந்த ஒரு கல் தான் அதான். அதுக்கப்புறமா வந்து திருவாகரன் கல் இருக்குது, அந்த திருவாகரன் வாசக்கல் அந்த மாதிரி ஐட்டம் தான் அதில் செய்ய முடியும். இது வந்து ஆர்டர் கொடுத்து பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, ரெடிமேடாக வாங்கின்னு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த கார்டனு அப்புறம் வந்து கோவில் அந்த மாதிரி இடத்துக்கு வாங்கி போகிறோம். இந்த ஹேர் அதிகமாக வருவாங்க. எந்த ஊருக்கெல்லாம் போகுதுண்ணா அவங்க சிலைங்க? வெளிநாடும் போதும் கொண்டு போகுது, எந்த ஊருமே போகாத நாடு கிடையாது. எல்லா இடத்துல நாங்கள் போகும்போதுனால எங்களுடைய கைப்பட்டு எல்லா சிலைகளும் எல்லா நாட்டுக்கும் போயிடும். வெளிநாடுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைக் பண்ணி திடீர்னு வருவாங்க, ஒரு டூர் மாதிரி வருவாங்க, பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா நாங்கள் பெட்டி அடிச்சு பாக்ஸ் போட்டு அனுப்பி விட்டுருவோம். அவங்க லக்கேஜ் எல்லாமே அவங்களுடைய சார்ஜ் எல்லாமே அவங்க. எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்கண்ணா? எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக மலேசியா எக்ஸ்போர்ட் தான். மலேசியா எக்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க அந்த காளி இந்த மாதிரி ஐட்டம் தான் அங்கே வந்து வருது, அந்த மாதிரி ஐட்டம் தான் அங்கே வருது. மற்றபடியாக வந்து இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா விநாயகர் அம்மன் அப்புறம் வந்து ராமர் செட்டு, இந்த ஆந்திராவிலேருந்து அதிக பேர் வருவாங்க, ஆந்திரா கர்நாடகாலேருந்து நிறைய பேர் வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து ஆஞ்சநேயர் ராமர் செட்டுங்க இதுதான் அவங்க லைக் பண்ணுவாங்க. என்ன ரேட்டில் ஸ்டார்ட் ஆகணும் அவங்கக்கிட்ட சிலைன்னா? ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி சிலை, உங்களுக்கு குறைஞ்சபட்ச விலைன்னா எவ்வளோ ஸ்டார்ட் ஆகும்? குறைஞ்சபட்சம்னா ஒரு இப்போ இந்த சிவலிங்கன்னு எடுத்தீங்கன்னா அது வந்து 6 இன்ச், இதனுடைய ரேட்டு இதனுடைய அந்த நந்தின்னு பார்த்தீங்கன்னா இது செட்டு இருக்கிற செட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6500 ரூபாய் இது ஸ்டார்டிங். இப்போ இந்த நந்தின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா 2800 ரூபாய் இந்த நந்தி மட்டும் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒரு ஸ்டேட்டு ஒரு பொருளை பார்த்து அந்த பொருளுடைய மதிப்பு எங்களுடைய செயல் லேபர் சின்ன பொருளை பார்த்து எங்கள் லாபம் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது, ஒரு ரொட்டேஷன் மாதிரின்னு வச்சுக்கலாம். பெரிய சிலைகள்லாம் எங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். மேக்ஸிமம் என்ன விலைக்கெல்லாம் விற்பீங்க? மேக்ஸிமம் வந்து 4 லட்சம் 2 லட்சம் வந்து மேக்ஸிமம் விற்பாங்க. 10 லட்சம் போகிற எல்லா ஊருக்கும் போகும். கோவில் சிலைக்கும் வருவாங்க, வாங்கினாங்க ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட எல்லா சிலையும் வாங்குவாங்க, கர்ப்பகரத்துலேருந்து கோஸ்ட் வைக்கிற வரையும் வாங்குவாங்க. அது 3 லட்சம் 4 லட்சம் வந்து கூட வாங்குவாங்க, அதெல்லாம் நம்ம கேரக்டாக சொல்ல முடியாது. சரிண்ணா, தேங்க்ஸ். கடை பேர் என்ன அதெல்லாம் சொல்லுங்க. ஈசிஆர் சாலை, இது ஈசிஆர் சாலை வந்து பூஞ்சேரி கிராமத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருக்கு. பற்ற கடையின் பேர் வந்து சரஸ்வதி சிற்ப கலைக்கூடம், ஓனர் பேர் வந்து முனுசாமி ஸ்தபதி. இந்த அண்ணாக்கிட்ட பேசின வகையில் இந்த அண்ணா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா இந்த பெருந்தொற்று காரணமாக வந்துட்டு லாக்டவுன் ஏற்பட்டதுனால இந்த சிலை செய்கிற தொழிலும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நேரத்துலேயும் வந்து அவங்க ஓனர் வந்து அவரை ரொம்ப சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக பார்த்துக்கிறதா சொன்னார். அது மட்டும் இல்லாமல் முதல்லலாம் வந்துட்டு நல்ல ஆர்டர்ஸ் இருந்தது வெளிநாட்டிலேருந்து, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஏர்னிங்ஸ் இருந்ததாகவும், இப்போ வந்துட்டு ரொம்ப ஆர்டர்ஸ் கம்மியாயிட்டதுனால பீப்புள் வந்துட்டு இந்த சிலை செய்கிற லைனை விட்டுட்டு வேறு லைன்ஸ்க்கு மாறி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வந்து முக்கியமான ஒரு ஃபீல்டு, ரொம்ப ரொம்ப ஒரு கலைநயத்தோடு செய்யக்கூடிய ஒரு ஃபீல்டை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம வந்து நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசினாங்க. உண்மையிலே வந்துட்டு எவ்வளோ வெள்ளந்தியான மனுஷங்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நான் அன்றைக்கி உணர்ந்தேன். ஸோ இந்த வீடியோவை மூலமாக நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் சொல்கிறேன். என்னென்னா வெளிநாட்டு பொருட்களை வந்துட்டு நம்ம வந்து அதன் மோகம் கொண்டு வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஊரில் நம்ம மக்களால் செய்யப்பட்ட இந்த மாதிரி கைவினைப் பொருட்களை வந்துட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வாங்கலாம். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே வாங்குறாங்கன்னு பொழுது நம்மளும் வாங்க வேண்டியது நம்ம கடமை அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கல்லில் செய்கிற பொருள் மட்டும் ஒன்றும் மட்டும் இல்லைங்க, ஏன்னா இதில் செய்ய முடியாத பொருளே இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான். குட்டி குட்டி விளக்கு, நம்ம காமாட்சி அம்மன் விளக்குலேருந்து சின்ன மண்டபம், கற்பூரம் வைக்கிற செட்டு, அதுக்கப்புறம் வாசலில் வாஸ்து தொட்டி வைப்போம் இல்லைங்களா, அது முதற்கொண்டு சின்ன சின்ன வெரைட்டிஸ் ஆஃப் எல்லா சிலைங்களும் வந்துட்டு இவங்க வந்து இங்கே செஞ்சு விற்கிறாங்க.
ஸோ இந்த சின்ன சிலைங்களோட கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் அதெல்லாமே ஒவ்வொன்றா டீட்டெயிலாக காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அது பார்க்குறப்போ தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ நம்ம கோயிலெல்லாம் வந்துட்டு மண்டபம் குட்டி குட்டி கோயில் மண்டபம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் இங்கே நிறைய வேலைப்பாடு பண்ணுறாங்க. அம்மன் சிலை எவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நான் சொன்ன அந்த குட்டி சிலைகள்லாம் இது தான். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த மரகத பச்சை கல்லுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கற்களில் யூஸ் பண்ணி கூட இவங்க பண்ணுறாங்க. ஸோ டால்ஃபின்ஸ், ஆமை சிலை வாஸ்துக்காக வைக்கிறது, சின்ன சின்னதாக வந்து சிங்கம் புலி யானைன்னு எல்லாமே வந்து இவங்க பண்ணுறாங்க. சொல்லுங்கண்ணா, கடை எத்தனை நாளாக வச்சுருக்கீங்கண்ணா? ஒரு 15 வருஷமாக அந்த கடை வச்சுருக்கேன். சிலைலாம் நீங்களே செய்வீங்களா? ஒரு சில ஃபீல்டில் இருக்கேன். நான் ஒரு ஒரு 3 வருஷமாக இங்கே இந்த ஈசிஆர் ரோட்டில் கடை வச்சுருக்கேன். சிலைலாம் நீங்களே செய்வீங்களா? ஸ்கெச் பண்ணுறது எல்லாம் நீங்களே பண்ணுறது? எல்லாமே நாங்களே செய்வோம். உங்கள் சொந்த கடை? என் சொந்த கடை. ஓகே, இங்கே யாரெல்லாம் இருக்காங்கண்ணா, என்னென்ன சிலைங்களாம் செய்வீங்க? இந்த மண்டபம், புத்தர், விநாயகர் எல்லா சிலையும் செய்வோம். அதிகமாக என்ன சிலை விடும் உங்களுக்கு? அதிகமாக இப்போ எனக்கு அதிகமாக பண்ணிக்கிறது மண்டபம் பண்ணினது. அதிகமாக கோயில் மண்டபத்துக்காக அதிகமாக பண்ணி. எந்த கோயிலுக்கு பண்றீங்க? இப்போ நான் பண்ணமா சிதம்பரம் கோயில் இருக்குங்களா, அதே மாதிரி ஒரு 10 அடியில் மண்டபம் பண்ணி கொடுத்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஒரு 5 மண்டபம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு அந்த மாடலை பார்த்து. எந்தெந்த கோயில் இதாக தெரியுமா? எந்த கோயிலுக்கு பண்ணியிருக்கீங்க? சிதம்பரம் கோயில் மாதிரி எந்த கோயிலுக்கு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்க. சிதம்பரம் இடத்துல அங்கேயே பண்ணியிருக்கீங்க? அதே மாடல் வச்சு வேற இடத்துல பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன உங்ககிட்ட எது ரொம்ப ஃபேமஸான சிலை, எது நிறைய போகிற சிலைன்னா? இப்போ அது என்னுடைய இதுனா இப்போ மண்டபம் தான் அதிகமாக எனக்கு போயிட்டு இருக்கு. ஒன்று பார்த்துட்டு அதிகமாக போயிட்டு இருக்கு. ஓகே, இல்லை அவர் விநாயகர் சிலைன்னாரு, அது மாதிரி எனக்கு அதுதான் சொல்கிறேன். எனக்கு மண்டபத்தை அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் ரேட் என்னென்ன உங்ககிட்ட, என்னென்ன சிலைங்கெல்லாம் பண்ணுறீங்க, ஸ்டார்டிங் ரேட் என்ன? ஸ்டார்டிங் ரேட்டுனா நான் வந்து மண்டபம் வந்து ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் போடுவேன். உயரம் இருக்குது, ஒரு 1.5 பண்ணுறோம்னா ஹைட்டு வந்து ஒரு 1.5 வரும். அது பண்ணோம்னா சாதாரண ஒரு 5,000 பண்ணுவேன். அது மண்டபம். ஓகே, அதோட பெரிய சைஸ் ஒரு 7-8 பண்ற மாதிரி. ஓ, வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி சின்ன சின்னதாவும் பண்றீங்க? சின்ன சின்னதாவும் பண்றோம், எல்லா சைஸும். பெரிய சைஸ்ல போனும்போது அடி கணக்குல வித்தியாசம், டிஃபரண்ட். அது பாலிஷ் இருக்குது, பாலிஷ் இல்லாம இருக்குது. பாலிஷ் பண்ணோம்னா கூடுதலா வரும். ஒரு 1,00,000 மண்டபம் 7 பண்றோம்னா பாலிஷ் பண்ணா 30,000 ஆகும். 1,00,000 அடிஷனலா வரும். அது இல்லைன்னா 30,000 கம்மியாவே பண்ணலாம். ஒரு சில பேர் மிரர் பாலிஷ் இந்த மாதிரி பாலிஷ் ஷைனிங்கா வேணும் அப்படிங்கற மாதிரி, சில பேர் இல்லாம நேச்சுரலா இருந்தாலே போதும்ன்றாங்க. அதுக்குள்ள வந்து புத்த சிலை வைக்கிறாங்க, விநாயகர் சிலை வைக்கிறாங்க, எது வேணாலும் சிவலிங்கம் எது வேணாலும் வைக்கிறாங்க. எந்தெந்த ஊருக்குலாம் அனுப்புறீங்க நீங்க? இப்ப எங்கிட்ட இருக்குது வந்து வேலூர் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் மும்பைக்கு ஒன்று பண்ணிருக்கேன். வெளிநாடுலாம் பண்றீங்களா? மும்பைக்கு ஒன்று பண்ணிருக்கிறேன் இப்போ, அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவுக்கு. வெளிநாட்டுக்கு பண்ணிருக்கீங்களா? வெளிநாட்டுக்கு ஒண்ணு பண்ணேன். இந்தியா ஃபுல்லா எங்க வேணா பண்றேன். அமெரிக்கா ஒண்ணு பண்ணனும், விநாயகர் ஒண்ணு ஆர்டர்ல இருக்கு, ஒண்ணு வரல. அந்த பேர நம்ம வந்து சும்மா சொல்ல மாட்டோம், அது பண்றதுதான் சொல்லுவோம். இப்ப 2 இடம் மட்டும் பண்ண போறோம், மகாராஷ்டிரா மும்பை 2 இடம் மட்டும் பண்ண போறோம். ஓகே, நம்ம கடை எங்க இருக்கு, எந்த ஏரியா அட்ரஸ்? கடை ஈசிஆர், கடை பேரு பூஞ்சேரி, லோகலட்சுமி பி லோகலட்சுமி ஸ்கல்ப்சர். ஓகே, என் பேரு விஜயகோபால். ஸோ இந்த ரெண்டு கடைகளோட டீட்டெயில்ஸையும் வந்துட்டு நான் கண்டிப்பாக பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தியாச வித்தியாசமாக வந்து இங்கே வந்து சிலைகள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட மகாபலிபுரம் சைடு வந்தீங்கன்னா, ஈசிஆர் வந்தீங்கன்னா இந்த கடைகளெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ புதுவிதமான மக்களையும் புதுசாக ஒரு விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்ட வகையில் எனக்கும் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் டிடி சைனிங் ஆஃப். டாடா.